வணக்கம் சார். ஈரோடு சென்னிமலையில் நடக்கிறது என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை பகுதியில் முருகருடைய கோயில் இருக்குது. அது கந்தசஷ்டி பாடப்பட்ட புகழ்பெற்ற ஒரு இடம். அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் எப்படி நம்ம அறுபடை பழனி திருச்செந்தூர் திருத்தணியெல்லாம் சொல்கிறோமோ அது மாதிரி அந்த பகுதியில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அந்த கோவிலில் அந்த அங்கே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துங்களில் அனுமதி இல்லாமல் போய் ஜெபம் பண்ணுறாங்க. அதை ஏன் ஜெபம் பண்ணுறீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்துமுடைய அமைப்புகள் போய் நீங்கள் அரசு அனுமதி பெற்ற இடத்துல போய் ஜெபம் பண்ணுங்கள். ஹிந்துக்கள் பெரும்பான்மையான வாழக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணுறது தப்பில், ரொம்ப பப்ளிசிட்டியாக பண்ணக்கூடாது. அது சட்டப்படி இருக்க ரூல், அந்த ரூல் படி பண்ணாதீங்க அப்படின்னு இந்து முன்னணி அமைப்பிலேருந்து சொல்கிறாங்க. உடனே கிறிஸ்துவ முன்னணி என்கிற ஒரு அமைப்பு இந்து முன்னணியில் வந்து எங்களை வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களை சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு வழக்கு கொடுக்குறாங்க. வழக்கு கொடுத்து இந்து முன்னணி பிரமுகர்கள் ரெண்டு பேரை கைது செய்து இந்த காவல்துறை உடனே கைது செய்தது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு 2-3 நாட்களுக்கு அந்த பகுதியில் ஒரு கூட்டம் போடுது. கிறிஸ்துவ முன்னணி அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டு, நாங்கள் வந்து கிறிஸ்துவ முன்னணி இருக்கிறோம், இந்து முன்னணி என்ன பெரிய இந்து முன்னணி, நாங்கள் இந்த சென்னிமலையை வந்து கிறிஸ்துவ மலையாக மாற்றாமல் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு அமைப்பை சேர்ந்த ஒருவர் பேசியிருக்கார். இந்து முன்னணி இதற்காக இது வந்து இப்படி பேசுகிறது தப்பு, இவங்களை உடனே நீங்கள் முதல்ல கைது செய்யணும், இதுதான் மத பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க, நாங்கள் ஏற்படுத்தலை அப்படிங்கிற விஷயத்தை இந்து முன்னணி சொல்லி கை வழக்கு கொடுக்க முயற்சி பண்ணுது. அங்கே இருக்க காவல்துறை அதை கேர் பண்ணவும் இல்லை, அவங்க கைது செய்யவும் இல்லை. சரி, இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நேற்றைய தினம் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த சென்னிமலையை நாம் பாதுகாப்போம் அப்படிங்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இது என்னுடைய பார்வையில் எப்படி சொல்லணும்னா, தூங்கி கிடைத்த இந்துக்களை வந்து ஒற்றுமைப்படுத்திய அந்த கிறிஸ்துவ முன்னணிகளுடைய நன்றியை தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவிற்கான ஒரு இந்து முன்னணியுடைய ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களுடைய வரவேற்பு, கட்சி இல்லாமல் எல்லா மக்களும் ஒன்று கூடி அந்த இடத்துல வந்து சென்னிமலையை வந்து பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்திருக்கு. இந்த தமிழக அரசிடம் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல கிறிஸ்துவங்களை மட்டுமே தன்னுடைய மாநிலமாக கொண்ட மாநிலங்களான மிசோரமாக இருக்கட்டும், நாகாலாந்தாக இருக்கட்டும், கோவாவாக இருக்கட்டும், இந்த பகுதிகளெலாம் இன்றைக்கி பிஜேபி வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் நாகாலாந்தில் பார்த்தீங்கன்னா 99% பேர் கிறிஸ்துவ மக்கள் தான் இருக்கிறாங்க. அங்கே பிஜேபி தான் முதலமைச்சர்லேருந்து எல்லா எம்எல்ஏவுமே பிஜேபி தான் ஆழ்ந்துகிட்டு இருக்கு. நீங்கள் கோவாவில் பார்த்தீங்கனாலும் கிறிஸ்துவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி தான். இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகளை மட்டும் யார் தூண்டி விடுகிறார்கள், இந்த கிறிஸ்துவ முன்னணிக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. உலகளாவிய அரசியலில் கூட இஸ்ரேல் பக்கத்திற்காக நம்ம பாரத பிரதமர் கை கொடுத்து நின்று பாலஸ்தீனத்திற்கு எதிராகவும் தீவிரவாதத்திற்கு எதிராகவும் தான் நம்ம நிற்கிறோம். நாம் கிறிஸ்துவத்திற்கு எதிரானவராகவோ கிறிஸ்துவ மதத்திற்கு எதிரான கருத்திலேயோ இந்த உலகத்தை பெரும்பான்மையான நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து கிறிஸ்துவ தலைவர்கள் எல்லோரும் பாரத பிரதமர் மோடியை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஆஸ்திரேலியா பிரதமராக எடுத்துக்கொண்டாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபராக எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவ அதிபர்கள், கிறிஸ்துவ பிரதமர்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு ஹீரோவாக ஒரு பிக்பாஸாக மோடியை பார்க்கிறோம் என்று நம்முடைய பாரத பிரதமரை பார்க்குறாங்க. இவர்கள் எங்கேவோ இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இது போன்ற யாரோ ஒருத்தர், அவன் யாருக்கும் கிறிஸ்துவ முன்னணிக்கு பின்னால் பல 100,000 பேர் இருக்காங்களா, இங்கே பிறந்த எல்லா கிறிஸ்துவர்களும் அவர்கள் பின்னால் நிற்கிறாங்களாங்கிறதுலாம் இங்கே கேள்வி கிடையாது. ஒரு சமூகத்தில் பொறுப்பற்ற மனித கூட்டம் அது ஏதோ ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது போன்ற பிரச்சனைகளை கலப்புவதன் மூலமாக மத ரீதியான மோதல்களை அதிகப்படுத்தி அந்த பழியை பிஜேபி மேலே போடணும், அதுதான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் கூட சவால் விடுறாரு, கிறிஸ்துவ முன்னணியா இந்து முன்னணியான்னு பார்த்துருவோமான்னு. அந்த சவால் வெற்றி சவாலால் விடக்கூடிய அமைப்பு இந்து முன்னணி கிடையாது. அதற்கு இருக்கக்கூடிய 100,000 மக்களுடைய ஆதரவு அது வந்து மக்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்து கலாச்சாரத்தையும் இந்து சமயத்தையும் இந்து மக்களையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்கிற அமைப்பை தவிர அது மாற்று மதங்களுக்கு சவால் விடுவதோ, மாற்று மதங்களை எதிர்ப்பதோ, மாற்று மதங்களுடைய கொள்கைக்கு எதிராக நிற்பதோ இந்து முன்னணியுடைய வேலை கிடையாது. தமிழகத்தில் அப்படி ஒரு பார்வையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாமிநாதன் அமைச்சர் இருக்கிறார், அவற்றை கூட நான் கூட கடந்த முறை அங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற கூட்டணி கட்சியாக இருந்தபோது பிரச்சாரம் செய்திருக்கிறேன். நான் அப்போது பேசப்படக்கூட சொன்ன விஷயம் கூட, திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த சென்னிமலை முருகர் கூட இருக்க மாட்டார், இந்த மலையையும் களவாண்டுருவாங்கன்னு நான் சொன்னேன்.
அந்த சென்னிமலையில் பதிவு செய்து நான் வாக்குகள் கேட்டேன், நீங்கள் திமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள், நிச்சயமாக இந்த சென்னிமலையை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடந்தது போலவே ஒரு குறிப்பிட்ட வாக்கில் வந்து திமுக ஜெயிக்குது. ஜெயிச்சதுக்கு பிறகு நீங்கள் கிறிஸ்துவ முன்னணி என்று மதத்தின் பெயரால் எதிர்த்தால் அவர்களையும் கைது செய்யணும்ல, அதுதான் நோக்கம். நீங்கள் அவங்கள கைது செய்ய மாட்டீங்க, அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய பாரதத்திலே, எங்களுடைய தேசத்திலே, எங்கள் இந்து கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அமைதி காக்கணும். இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கிறது? இது தமிழக அரசிற்கும் இருக்கக்கூடிய திராவிட கட்சிக்கும் சொல்லிக்கொள்ள ஒன்றே ஒன்று, முருகருடைய பாதத்தின் அடியிலே கிறிஸ்தவ சிலுவைகள் இருக்கணும் என்று யாராவது யோசித்தாங்க அப்படின்னா அது மிக தவறான ஒரு முடிவாகத்தான் அமையும். தங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. எல்லா மதத்தையும் எல்லா போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலமாகத்தான், மதமாகத்தான் ஹிந்து மதம் முதல்ல இருந்திருக்கு. அதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. எங்ககிட்டேருந்து போயிருக்கக்கூடியவர்கள் தான் எங்கோ இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மாற்று சகோதரர்களாக இருக்கட்டும், அந்த அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் எங்கள் மதத்தை இழிவுபடுத்தி, எங்களுடைய கலாச்சாரத்தை கேவலப்படுத்தி, ஏதோ ஒரு 10-20 சிறு கூட்டங்களை வச்சு எதையாவது சலசலப்பை காட்டிடலாம் என்று நினைத்தால் ஹிந்து முன்னணியும் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்து கொண்டு, வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்காது. தமிழகம் எப்போதும் அமைதி பூமியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஒற்றை கல்லை கூட பெயர் தெரியக்கூடிய சக்தி, ஒருவேளை அந்த கிறிஸ்தவ முன்னணி யாரை கடவுளாக நினைக்கிறார்களோ அவர் வந்தால் கூட அதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மண் தமிழ் கடவுள் முருகருடைய மண். இது ஒட்டுமொத்த தமிழகம் முருகனுக்காக உருவாக்கப்பட்டிருக்க பூமி தான் இது. அதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் ஒற்றுமையாக இவ்வளோ பெரிய போராட்டமாக, இது ஒரு மக்கள் போராட்டமாக வந்து குவிந்த எல்லா மக்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.